சிம்பிளிசிட்டி நேயர்களுக்கு வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர், யங் இந்தியன்ஸ் மற்றும் துளசி ஃபார்மசி ஆகிய அமைப்புகள் இணைந்து இன்றைக்கி கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக ஒரு சிறப்பான பயிற்சி வகுப்பு இன்றைக்கி நடத்தியிருக்காங்க. போக்குவரத்து துணை ஆணையர் திரு சுஜித் குமார் இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். 200 மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்க. இந்த நிகழ்ச்சி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பெற்றிருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிவமுருகன், நான் ரயில்வே ஸ்டேஷனில் 30 ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கிறேன். வந்து எங்களுக்கு வந்து இந்த வந்து குப்பைகளை வண்டி ரன்னிங்கில் போகும்போது தூக்கி வீசுறதுனாலையும் ரெண்டாவது வந்து குப்பையை கொண்டு குப்பை தட்டியில் போட சொல்லி இதை எங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விபத்துகள் ஏற்பட்டால் உடனே வந்து இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி என்னென்ன பண்ணணும், பிளட்டு வந்தால் எப்படி பண்ணோன்னு, அப்புறம் ரெண்டு ஒரு அடிபட்டு சார் காயம் பண்ண என்ன பண்ணணும்னு கொடுத்து ரெண்டாவது வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துறக்கு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. ஆரன் எழுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது முக்கியமான இடத்துல தவிக்க முடியாத பக்கத்தில் ஆரன் அடிக்கலாம், இல்லைன்னா ஆரனையும் முது இது பண்ணிங்க ஸ்டிக்கர் ஓட்ட சொல்லி எல்லா வண்டிகளுக்கும் கோட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. This is a very good program organized by Coimbatore City Traffic Police, Young India, Coimbatore Chapter and Rotary Club. First aid is very important because sometimes bleeding leads to the death of the injured person. So because of that we are giving them the first aid training, and also with the help of Tulsi Pharmacy we are giving first aid box. So that if they will see any accident, they can give the first aid. And they also gifted this mask to the our traffic persons who are generally remaining standing in the road and fighting with the pollution and other things. So they have given marks to our all policemen. So I would like to thank them. Similarly, Young India, they have distributed their auto win. Because we have to make our city clean, so this is very good program, and it will contribute in the reducing the fatal death on the road, plus also making our city Coimbatore city clean and green. It will help. இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ப்பது என்பது ஒரு எங்களுக்கு ஒரு புதிராக இருந்தது. ஆனால் கோயம்புத்தூர் டிராஃபிக் போலீஸினுடைய உதவினால் இன்றைக்கி ஒரு 200 ஆட்டோ டிரைவர்ஸை இந்த இடத்துல கூட்டி அவங்களுக்கு முதலுதவி பயிற்சி டிராஃபிக் அவேர்னஸ் ப்ரோக்ராமை சிறப்பாக நடத்திட்டுருக்குறோம். இதில் எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 100 meters 200 meters ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆட்டோ அவங்களுடைய தொழிலாக செஞ்சால் கூட அது ஒரு பெரிய சேவையாக தான் அந்த எங்களுடைய ரோட்டரி சங்கம் நினைக்குது. செகண்ட் ஃபார்ம் ஆஃப் போலீஸும் கூட சொல்லலாம் அவங்க. ஸோ அவங்கள வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணனுடைய நோக்கம் தான் இது. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ரோட்டரி கிளப்பும் ஆட்டோ டிரைவர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரும் ஒரு MOU அன்ரிட்டன் MOU போட்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் இரண்டு பேரும் இரண்டு கைகளை கைகோர்த்து இன்னும் வருங்காலத்தில் இந்த சிட்டியில் எந்த இன்சிடெண்ட்டு, பேட் இன்சிடெண்ட்டு, டிராஃபிக்கு ஆக்சிடென்ட்டு, வேறு எந்த தகாத நடவடிக்கைகளும் நடக்காமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒத்துழைத்து நாங்கள் சிறப்பாக செய்கிறதுக்கு உண்ட முயற்சி தான் இது. என் பேர் வந்து செல்வங்க. ஓப் காலேஜ் ஆட்டோ ஸ்டாண்டில் வண்டி ஓட்டுறேங்க. மீட்டிங்கில் வந்து நான் கலந்துக்கிட்டோம். அது வந்து ரொம்ப ஆட்டோ டிரைவருக்கு, கோயம்புத்தூரில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல இதாக இருக்குது.